குஜராத்தில் தொங்கு பாலம் உடைந்து பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொங்கு பாலம் உடைந்ததால் ஆற்றுக்குள் விழுந்த மக்கள் வீதியில் அங்கும் இங்கும் நீந்தும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. தீயணைப்பு படையினரும் உள்ளூர் மக்களும் இணைந்து இதுவரை 400 பேரை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். குஜராத்தில் தொங்கு பாலம் உடைந்து ஆற்றுக்குள் விழுந்ததில் 30 பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆற்றுக்குள் இன்னும் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கி இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்காக பிரதமர் மோடி, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜேம்ஸ் மார்க் பீட்டர் தற்போது நம்மிடையே இணைகிறார். ஜேம்ஸ் மார்க் பீட்டர், இந்த விபத்து தொடர்பான முழுமையான விவரங்கள். ஒரு மிகப்பெரிய சோக சம்பவம் இன்று அரங்கேறி இருக்கிறது. குஜராத் மாநிலம் மார்பி என்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது. மிகவும் அந்த மாவட்டத்தில் மிகவும் பழமையான தொங்கு பாலம் அறுந்து விழுந்து ஆற்றுக்குள் 500 பேர் விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விடுமுறை நாளான இன்று மாலை சுமார் 500 பேர் அந்த பாலத்தின் மீது ஏறி ஆற்றின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென தொங்கு பாலத்தினுடைய இரண்டு பக்கங்களில் இருந்த இரும்பு வடங்கள் அறுந்து விழுந்தது. பாலத்தில் இருந்த 500 பேரும் தண்ணீரில் தத்தளித்தபடி அபய குரல் எழுப்பினர். இந்த கோர விபத்தில் சிக்கிய 400 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள இருக்கிறார்கள். ஆனால் மேலும் 100 பேரின் கதி என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஆற்று நீரில் மூழ்கிய சுமார் 100 பேரை காப்பாற்ற போலீசார், தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். அது மட்டுமல்லாது, இன்று விமான கட்டுமான ஆலை துவக்க விழாவில் பங்கேற்க குஜராத் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி சென்றிருந்தார். இந்த விபத்தை கேள்விப்பட்டு அதிர்ச்சியடைந்த அவர் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது, தேசிய பேரிடர் மேலாண்மை மற்றும் மீட்பு படையினரை சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார். பாலத்தில் அதிகம் பேர் ஒரே நேரத்தில் ஏறியதால் இந்த கோர விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க பாலங்களில் இதுவும் ஒன்றாகும். சுற்றுலா பயணிகள் அதிகம் பேர் வந்து செல்லும் மிகவும் பழமையான இந்த பாலம் அண்மையில் தான் புனரமைப்பு செய்யப்பட்டு 4 நாட்களுக்கு முன்பு மீண்டும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. 30 பேருக்கும் அதிகமானோர் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. 35 பேருக்கும் அதிகமானோர் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. தற்போது 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது, புனரமைப்பு செய்து மீண்டும் திறக்கப்பட்ட 4வது நாளில் இந்த மோசமான விபத்து ஏற்பட்டுள்ளதால் இந்த விபத்துக்கு குஜராத் அரசு பொறுப்பேற்று இருக்கிறது. அது மட்டுமல்லாது, அந்த ஆற்றில் சிக்கியிருக்கின்ற இன்னும் பலர் சிக்கியிருக்கிறார்கள். நீச்சல் தெரிந்தவர்கள் பாலத்தின் நடுப்பகுதியில் இருந்து நீந்தி கரை சேர்ந்திருக்கிறார்கள். பலர் கரை சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் மிகவும் நீளமான இந்த பாலம் உடைந்து அதனுடைய நடுப்பகுதி முழுவதும் ஆற்றுக்குள் மூழ்கி இருப்பதால் மீட்பு பணியிலும் பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. நாசர் ஜேம்ஸ், தற்பொழுது 30 பேர் உயிரிழந்திருப்பதா சொல்லியிருக்கிறீங்க, அந்த 30 பேருடைய விவரங்கள் வெளிவந்து விட்டதா? மேலும் மருத்துவமனையில் எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அது தொடர்பான தகவல் ஏதாவது கிடைத்திருக்கிறதா? இதுவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்களுடைய தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. 7 பேருடைய உடல்கள் மட்டும் மீட்கப்பட்டிருக்கின்றன. 35 பேர் இறந்ததாக குஜராத்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் எவ்வளவு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் மரணமடைந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் தெரிய வரும். தற்போது 3 குழுக்களாக தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் அங்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த இடம் மார்பி என்ற மாவட்டம் சற்று தள்ளி இருக்கின்ற மாவட்டம் என்பதால் அகமதாபாத்திலிருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழுக்கள் விரைந்திருக்கின்றன. போலீசார், தீயணைப்பு படை வீரர்கள் மேலும் அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். நாசர், ஜேம்ஸ், இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் 4 நாட்களுக்கு முன்புதான் புனரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இன்றைய தினம் ஞாயிறு, பொது விடுமுறை என்ற காரணத்தினால் மக்கள் அதிக அளவில் அங்கே வர தொடங்கியிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பாலத்தில் பயணித்ததுதான் இந்த விபத்துக்கான முதல் காரணமா, ஏதாவது தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க? இதனுடைய முதன்மையான காரணம் அதிகப்படியான ஆட்களை அந்த பாலத்தின் மீது அனுமதித்ததுதான். இது ஒரு பழமையான பாலம். அது மட்டுமல்லாது, சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லக்கூடிய இந்த பாலத்திற்கு பொதுவாக சுற்றுலா பயணிகள் அதிகம் பேர் இந்த பாலத்தில் வந்து செல்வார்கள், இதை பார்ப்பார்கள். இந்த பாலத்திற்கு கீழாக இருப்பது மச்சு என்ற ஒரு ஆறு. இந்த மச்சு ஆற்றினுடைய அழகை காண்பதற்காகவும், அது மட்டுமல்லாது நீளமான இந்த பாலத்தை மிகவும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இந்த பாலத்தினுடைய
அந்த பாலத்தில் அவர்கள் செல்வதையே ஒரு பெரும் ஒரு மகிழ்வான தருணமாக சுற்றுலா பயணிகள் கருதுகின்றனர். 4 நாட்களுக்கு முன்புதான் இந்த பாலம் மீண்டும் பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கு, சுற்றுலா பயணிகளினுடைய பயன்பாட்டுக்கு விடப்பட்டது. ஜேம்ஸ் மார்க் பீட்டர், உங்களுடைய விவரமான அண்மை தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.